திங்கட்கிழமை தியானம். பெற்றோர் மற்றும் குழந்தைகள். எபேசியர் 6:1-4 வரை. பெற்றோரின் பணி ஒரு குழு பணியாக கருதப்பட்டாலும் இப்பகுதியில் பெரும்பாலும் தந்தையின் மீது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அவர் பொறுப்பு. தந்தைகள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். தாய்மார்கள் கொள்கையை செயல்படுத்தலாம், ஆனால் அதை அமைப்பதும் அவரது குழந்தைகள் சரியாக வளர்க்கப்படுவதை பார்ப்பதும் தந்தையின் பணியாகும். விசுவாசிகளாகிய நாம் உலகத்திலுள்ள தந்தையர்கள் நினைப்பதைப் போல மனப்பான்மையை கொண்டிருந்தால், அதாவது குழந்தைகளை வளர்ப்பதே தாயின் வேலை, சம்பாதிப்பது எனது வேலை என்றிருந்தால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறோம். வேதத்தில் ஒரு வீடு எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கான இறுதி பொறுப்பு தந்தையுடையது என்கிறது. ஒரு குழந்தை முரண்டு பிடிக்கும் விஷயங்களை தந்தைகள் குறிப்பிட்டு தவிர்க்க வேண்டும். அவர்களின் கோபத்தின் வெளிப்பாடு முரண்டு பிடிப்பது. தந்தைகளே, உங்கள் பிள்ளைகளின் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்து உங்கள் அதிகாரத்திற்கு அவர்கள் எதிராக செயல்படும் இடத்திற்கு அவர்களை தூண்ட வேண்டாம். குழந்தைகள் முரண்டு பிடிப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, அவர்களை எல்லாவற்றிலும் திருப்திப்படுத்துதல். மற்றொன்று, அவர்களை கடுமையாக நடத்துதல். ஒழுக்கமின்மை ஒரு குழந்தையை பாதுகாப்பற்றதாகவும் பரிதாபமாகவும் சுயநலமாகவும் ஆக்குகிறது. இவ்வாறு தான் நினைத்ததை அனைத்தையும் நடப்பிப்பது, எல்லாவற்றிலும் தனது வழியை எதிர்பார்க்கும் குழந்தையை ஸ்பாயில்ட் கிட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். இளம் வயதிலேயே முடிவுகளை எடுக்க தங்கள் குழந்தைகளை அனுமதிக்கும் பெற்றோரின் மனப்பான்மையால் இது உருவாக்கப்படுகிறது. இன்றைய வாழ்க்கையில் மிக மோசமான பரிதாபமான விஷயங்களில் ஒன்று, பல பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகள் எடுக்க இயலாத முடிவுகளை எடுக்க அனுமதிக்கின்றனர் என்பதுதான். இது அவர்கள் கேட்டதை வாங்குவதிலிருந்து தொடங்குகிறது. முடிவெடுப்பது குழந்தையே தவிர பெற்றோர் அல்ல. இதை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டாம். மாறாக, நாம் அறியாமல் அவற்றை கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு வளருபவர்களே பிற்கால கட்டங்களில் பிற பிள்ளைகளை கேலி கிண்டல் செய்பவர்களாகின்றனர். சிறு வயதில் குழந்தைகளுக்கு முடிவுகளை எடுப்பதற்கான அறிவு இல்லை என்பதை பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களுக்காக முடிவுகளை சிறிது காலம் எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் படிப்படியாக அந்த முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவ வேண்டும். குழந்தை பருவத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் பெற்றோர்கள் கிட்டத்தட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும். ஒரு குழந்தையை முரண்டு பிடிக்க தூண்டும் மற்றொரு காரணம் அவர்களிடம் மிக கடுமையாக இருப்பது. அன்பு மற்றும் புரிதல் இல்லாமல் கடுமையாக கோரும் ஒழுக்கம், இராணுவ ஒழுக்கத்தை போன்று சொன்னதை செய்யவில்லை என்றால் போன்று இருப்பது. பவுல் 2 காரியங்களை வைக்கிறார். அவை கர்த்தரால் வரும் பயிற்சி மற்றும் அறிவுறுத்தல். பிள்ளைகள் வளரும்போது அவர்களை உடல் ஒழுக்கத்திற்கு பதிலாக அவர்களுக்கு ஊக்கம் தருவது, அவர்களை புரிந்து கொள்வதன் மூலம் கட்டுப்பாடுகளுக்கு பின்னால் என்ன கற்பிக்க விரும்புகிறோம் என்பதை அவர்கள் காண உதவுவது மற்றும் எப்போதும் அக்கறையையும் அன்பையும் காட்டுவது. இது வரம்புகளை மொத்தமாக தளர்த்துவதை குறிக்காது, ஆனால் அவற்றை செயல்படுத்துவதற்கான வேறு வழி என்று பொருள். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதை பெற்றோர்களாகிய நாம் உணர்கிறோமா? நம் குழந்தைகள் முரண்டு பிடிக்க காரணமாக இருக்கும் பொதுவான நடத்தைகளை பார்க்கிறோமா? வேதம் நமக்கு என்ன பயிற்சியையும் போதனையையும் கற்பிக்கிறது? ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் வளர நீர் விரும்பும் வழியில் அவர்களை வழிநடத்த முடியும் என்ற வார்த்தையின்படி பயிற்சியையும் அறிவுறுத்துதலையும் பின்பற்ற எங்களுக்கு உதவுங்கள். தந்தைகள் மற்றும் தாய்மார்களாக கடுமையான கோபம் படாமல் இருக்க எங்களுக்கு உதவுங்கள். மாறாக, கனிவாய் இருக்கவும் சரியான வழியில் வளர அவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.